Hello மக்களே, welcome to VeddiTalks. இந்த வீடியோல நாம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து இலங்கை டெஸ்ட் அணியோட அடுத்த கேப்டன் யார்? திமுத் கருணாரத்னவிற்கு பிறகு அணி தலைவராக கூடிய வாய்ப்பு யாருக்கெல்லாம் இருக்கிறது? இதோடு இன்றைய தினத்திலே தோல்வியை தழுவி இருக்கின்ற ஸ்ரீலங்கா A அணி இதன் காரணத்தினால் இறுதிப் போட்டிக்கு சென்றிருக்கும் பாகிஸ்தான் A அணி, இதோடு இந்திய மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகள் மோதுகின்ற டெஸ்ட் போட்டி, இதோடு LPL அப்டேட்டுகள் என்று நிறையவே கிரிக்கெட் நியூஸ்களுடன் இந்த வீடியோவில் சந்திக்கப் போகின்றோம். சந்திப்பதற்கு முன் நீங்கள் இன்னும் VeddiTalks சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள். முதலாவதாக நேற்றைய தினத்திலே அறிவித்திருக்கின்ற திமுத் கருணாரத்ன என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால், அணி தலைமை பதவிக்கு பொறுப்பான ஒருவர் இருக்கின்ற போது நான் நிச்சயமாக அந்த அணி தலைமை பதவியை இன்னும் ஒருவருக்கு விட்டு கொடுத்து விட்டு நான் முழுமையாக துடுப்பாட்டத்தில் மாத்திரம் கவனம் செலுத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார் இந்த திமுத் கருணாரத்ன. உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினத்திலே இலங்கை அணி பாகிஸ்தான் அணியுடனான டெஸ்ட் ஆட்டத்திலே தோல்வியை தழுவியிருந்தது. இதன் பின்னராக பேசிய திமுத் கருணாரத்னவே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார், இதன் காரணத்தினால் அணி தலைமை பதவி டெஸ்ட் போட்டிகளிலே புதிய ஒரு நபருக்கு மாறப்போகின்றது என்பதாக தெரிகிறது. குறிப்பாக இது தொடர்பில் பேசியிருக்கின்ற அவர், என்னை பொறுத்தமட்டில் இந்த அணி தலைமை பதவியை அர்ப்பணிப்போடு செய்வதற்கான வீரர்கள் சிலர் இருப்பதாக நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் செலக்டர்ஸ் அவர்களை புதிய அணித்தலைவராக நியமித்தால் நான் என்னுடைய அணி தலைமை பதவியை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும், நான் அணி தலைமை பதவியை விட்டுக் கொடுத்தாலும் முற்றுமுழுதாக துடுப்பாட்டத்தில் கவனம் செலுத்தப் போவதாகவும் அறிவித்திருக்கிறார் இந்த திமுத் கருணாரத்ன. அந்த அடிப்படையிலே டெஸ்ட் போட்டிகளுக்கான அணி தலைமை பதவி விரைவில் மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் இந்த டெஸ்ட் தலைமை பதவிக்கு போட்டியிடக்கூடிய மிகச்சிறந்த வீரர்களாக யார் இருக்கிறார்கள்? என்னை கேட்டால் மிக பொருத்தமான ஒரு வீரராக நான் இந்த தனஞ்சய டி சில்வாவை சொல்வேன். குறிப்பாக 3 வகையான போட்டிகளிலும் கிரிக்கெட் ஆட்டங்களிலும் கலக்கி கொண்டிருக்கிறார் இந்த தனஞ்சய டி சில்வா. ஒரு மிகச்சிறந்த சகலதுறை வீரர், மிகச்சிறந்த துடுப்பாட்டு வீரர், அணி தலைமை பதவியை வகிக்கக்கூடியதளவிற்கு மிகச்சிறந்த ஆற்றலும் தலைமைத்துவ பண்பும் அவருக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன். போட்டிகளின் போது அவர் போட்டிகளை கையாள்கின்ற விதம், ஒரு ஹம்பிள் மேனாக அவர் ஒரு மிகச்சிறந்த நிதானமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வீரராக என்னால் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் என்னை பொறுத்தமட்டில் இந்த அணி தலைமை பதவி அடுத்ததாக தனஞ்சய டி சில்வாவிற்கு இந்த டெஸ்ட் போட்டிகளிலே செல்வதற்கான அதிக அளவிலான வாய்ப்புகள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் டெஸ்ட் போட்டிகளுக்கு மிகச்சிறந்த அணித்தலைவராக எதிர்காலத்திலே யாரை நீங்கள் தெரிவு செய்வீர்கள்? மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். இதோடு இன்றைய தினத்திலே ஸ்ரீலங்கா A மற்றும் பாகிஸ்தான் A அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற செமிஃபைனல் போட்டியிலே பாகிஸ்தான் A அணி இலங்கை A அணியினை வீழ்த்தியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த ACC மென்ஸ் எமர்ஜிங் டீம்ஸ் ஆசியா கப்பின் போட்டிகளிலே அரையிறுதிப் போட்டிகளில் இன்றைய தினத்திலே 2 ஆட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் A மற்றும் ஸ்ரீலங்கா A அணிகள் மோதிய ஒரு போட்டியிலே பாகிஸ்தான் A அணி ஸ்ரீலங்கா அணியை தோற்கடித்திருக்கிறது. மறுபோட்டி இன்னும் முடிவு பெறாத போட்டியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்தியா A மற்றும் பங்களாதேஷ் A அணிகளுக்கிடையில். இந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் இலங்கை A மற்றும் பாகிஸ்தான் A அணிகள் மோதிய போட்டியானது பீசா ராவல் கிளம்பு மைதானத்தில் இடம்பெற்றிருந்தது. இந்த போட்டியிலே முதலாவதாக பாகிஸ்தான் A அணி துடுப்படுத்தாடியிருந்தது. பாகிஸ்தான் A அணி சார்பாக 322 ஓட்டங்கள் குவிக்கப்பட்டிருந்தன. ஒமைர் யூசுப் 88 ஓட்டங்களை குவித்திருந்தார். இதோடு முகமது ஹாரிஸ் 52 ஓட்டங்களை குவித்திருந்தார். இதன் காரணத்தினால் 322 ஓட்டங்களுக்கு சுருண்டு போனது இந்த பாகிஸ்தான் அணி என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் அணி மிகச்சிறந்த முறையிலே இன்றைய தினத்திலே துடுப்படுத்தாடியிருந்தது. இலங்கை சார்பாக பந்துவீச்சிலே சாமிகா கருணாரத்ன, பிரமோத் மதுஷான் மற்றும் லஹிர் சமரகன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். 323 என்கிற இலக்கினை நோக்கி துடுப்படுத்தாடி இருந்தது இலங்கை அணி. 322 என்பது மிகச் சவாலான ஒரு இலக்காக இலங்கை A அணிக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே பாணியிலே அவிஸ்கா பெர்னாண்டோ மிகச்சிறப்பாக விளையாடியிருந்தார். 97 ஓட்டங்களை குவித்திருந்தார். 85 பந்துகளில் அவர் ஸ்டம்பிங் முறையிலே ஆட்டம் இழந்து வெளியேறார். அதன் பின்னராக பெரிதளவில் எந்த ஒரு வீரரும் பெரிதளவில் அர்ப்பணிப்போடு ஆட முடியாமல் போயிருந்தது. மிகச்சிறப்பான முறையிலே மறுமுனையில் துடுப்படுத்தாடியிருந்தார் சஹான் ஆராச்சிகே. சஹான் ஆராச்சிகேயும் 97 ஓட்டங்களை பெற இருவரும் 97 ஓட்டங்களுடன் சதம் பெறும் வாய்ப்பினை இன்றைய தினத்தில் இலக்கு வேணிய வீரர்களே மாற்ற இன்றைய தினத்திலே இலங்கை A அணியினை தோற்கடித்திருக்கிறது 60 ஓட்டங்களால் பாகிஸ்தான் A அணி. இலங்கை A அணியின் இன்னிங்ஸ் 262 ஓட்டங்களுக்குள் முடிந்து போனது. மிகச்சிறப்பான முறையிலே பந்துவீச்சிலே கலக்கியிருந்தார் அர்ஷாத் இக்பால். 5 விக்கெட்டுகளை வீழ்த்த இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது பாகிஸ்தான் A அணி. பாகிஸ்தான் A அணியுடன் பங்களாதேஷ் A அணி அல்லது இந்திய A அணி இறுதிப் போட்டியிலே விளையாடும் என்று எதிர்பார்க்கலாம். பங்களாதேஷ் A மற்றும் இந்திய A அணிகள் மோதுகின்ற போட்டியிலே முதலாவதாக துடுப்படுத்தாடி இருக்கின்ற இந்திய A அணி 211 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்திருக்கிறது. 212 என்கின்ற இலக்கினை நோக்கி பங்களாதேஷ் A அணி துடுப்படுத்தாடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் இந்த இறுதிப் போட்டியிலே பாகிஸ்தான் A அணியுடன் எந்த அணி மோதும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த தொடரின் சாம்பியனாக மாறப்போகின்ற அணி தொடங்கியது. மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே பதிவு செய்யுங்கள். இதோடு எல்பிஎல் போட்டிகள் மிக விரைவில் ஆரம்பமாக இருக்கின்றன. வருகின்ற 30ஆம் தேதி எல்பிஎல் போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில் பிலவ் கேண்டியனியின் கேப்டனாக பனிந்து ஹசரங்க அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதோடு பிலவ் கேண்டியனி பயிற்சிகளையும் தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் மிகச்சிறப்பான தயார்படுத்தலுடன் பிலவ் கேண்டியன் இந்த வருஷ எல்பிஎல் சீசனிலே களம் காணவிருக்கிறது. இந்த சீசனிலே பிலவ் கேண்டியனி மிகுந்த பலத்தை எதிர்பார்ப்பையும் இறுதிப் போட்டியிலே சாம்பியன் வெல்வதற்கான அனைத்து வித முயற்சிகளையும் மேற்கொள்வதாக தெரிகிறது. எது எவ்வாறு இருப்பினும் பிலவ் கேண்டியனியை விடவும் ஏனைய 4 அணிகளும் மிகச் சவாலான அணியாக இருப்பதனால் 5 சவாலான அணிகள் இந்த எல்பிஎல் சீசனிலே மோதவிருக்கின்ற நிலையில் இந்த எல்பிஎல் சீசனின் சாம்பியனாக போகின்ற அணி எது? மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே பதிவுகளை தொடர்ந்து நேற்றைய தினத்திலே ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்திய மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி. இந்த போட்டியிலே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருக்கின்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலாவதாக பந்துவீச்சை தீர்மானிக்க இந்திய அணி தொடுப்படுத்தாடி வருகிறது. நேற்றைய நாள் ஆட்ட முடிவில் 288 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது இந்திய அணி. இந்திய அணி சார்பாக ஆரம்ப இணைப்பாட்டம் மிக மிக சிறப்பான முறையில் எடுபட்டிருந்தது. ஜசஸ் விஜய்ஸ்வால் 57 ஓட்டங்களை பெற்றிருந்தார். ரோஹித் 80 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க, விராட் கோலி ஆட்டமிழக்காத 87 ஓட்டங்களுடனும் ஜடேஜா 36 ஓட்டங்களுடனும் தொடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இந்த போட்டியிலே வெற்றி பெற போகின்ற அணியது? கடந்த போட்டியிலே இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த அடிப்படையில் இந்த டெஸ்ட் ஆட்டத்தில் வெற்றி பெற போகின்ற அணி எது? மிக பலமான அணியாக இந்திய அணி விளங்குகின்றது. மேற்கிந்திய தீவுகள் அணி இந்திய அணியை தோற்கடிக்குமா? மறக்காமல் கமெண்ட்ஸிலே பதிவு செய்யுங்கள். இதோடு ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதுகின்ற ACCன் 4வது போட்டி நடைபெற்று வருகிறது. முதலாவதாக தொடுப்படுத்தாடி இந்த ஆஸ்திரேலிய அணி 317 ஓட்டங்களுக்குள் சுருண்டு போனது. ஆஸ்திரேலிய அணி சார்பாக லப்சேன் 51 ஓட்டங்களை பிளாசே, மிச்சல் மார்ஸும் 51 ஓட்டங்களை பிளாசே இருந்தார். பந்து கிறிஸ் போக்ஸ் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முதலாவது இன்னிங்ஸை துடுப்படுத்தாடிய இந்த இங்கிலாந்து அணி 506 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. 8 விக்கெட் இழப்பிற்கு ஜாக் ரவுலி 189 ஓட்டங்களை பிளாசி இருக்கிறார். மொயின் 54 ஓட்டங்கள், ரூட் 84 ஓட்டங்கள், ஹரி புரூக் 61 ஓட்டங்கள், இத்தோடு பென் ஸ்டோக்ஸ் 51, பேஸ்டோ 41 என இங்கிலாந்தின் துடுப்பாட்ட வரிசை மிரட்டி இருக்கிறது. இந்த பேஸ்பால் கிரிக்கெட் பாணியிலே ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக மிகச்சிறப்பாக தொடுப்படுத்தாடி இருக்கின்ற இங்கிலாந்து அணி 506 ஓட்டங்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்து தொடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறப் போகின்ற அணியது? இந்த வருஷத்திலே ACC சாம்பியனாக போகின்ற அணியது என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த வகையில் நீங்கள் இன்னும் VeddiTalks சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள். நன்றி மக்களே.